Christmas, Class 10, Chapter 6, Trigonometry, Exercise 6.4, Question Number 1. இல்லை கொஸ்டனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ட்ரீ கொடுத்துட்டு அதில் ஒரு ட்ரீயோட ஹைட் கொடுத்துட்டு இன்னொரு ட்ரீ ஹைட் கேட்டிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ட்ரீ ஸ்மால் ட்ரீ, இந்த சின்ன ட்ரீ கொடுத்துட்டாங்க. செகண்ட் ட்ரீயோட ஹைட் கேட்டிருக்காங்க. ஸ்மால் ட்ரீயோட ஹைட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃப்ரம் த டாப் ஆஃப் எ ட்ரீ ஹைட் 13 மீட்டர், அந்த சின்ன ட்ரீயோட ஹைட்டு 13 மீட்டர் அப்படியே கொஸ்டனில் கொடுத்தாச்சு. இப்போ 13 மீட்டர் இங்கே மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள். அதை மார்க் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், எலிவேஷன்னா ஏற்றக்கோணம். இப்போ டாப் ஆஃப் த ஃபஸ்ட்டு ட்ரீலேருந்து செகண்ட் ட்ரீயை பார்க்குறோம், அது எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டாப் ஆஃப் த ட்ரீலேருந்து டாப் ஆஃப் த செகண்ட் ட்ரீயை பார்க்கும்போது அந்த எலிவேஷன் ஆங்கிள் எவ்வளோன்னு அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, 45 டிகிரி. அதை நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருங்க பாருங்கள், 45 டிகிரி. அடுத்து ஆங்கிள் ஆஃப் டிஃப்ரென்ஸ்னால் கீழே இருக்கிறத பார்க்குறது, பாட்டம் ஆஃப் த செகண்ட் ட்ரீ. செகண்ட் ட்ரீயோட பாட்டத்தை நம்ம ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லுவோம், அது இறக்க கோணம்னு தமிழில். 30 டிகிரி அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ. அந்த செகண்ட் ட்ரீங்கிறது பெரிய ட்ரீ இருக்குது பாருங்கள், அதோட ஹைட் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ இதை ஹைட் சால்வ் பண்ணோம்னா இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 13 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ட்ரீ இருக்குது பாருங்கள், அதோட ஹைட்டில் ஒரு பார்ட் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணது 13 இருக்குது. இந்த 13 நமக்கு தெரியும், அப்போ பேலன்ஸ் உள்ள போர்ஷன் மட்டும்தான் இப்போ அந்த மேரோ மார்க் காமிச்சிருக்கோம் பாருங்கள், அது மட்டும் நம்ம சால்வ் பண்ணணும். அதை சால்வ் பண்ணிவிட்டு ரெண்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து இந்த டயக்ராமை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணதை இங்கே நம்ம ட்ரையாங்கிள் பார்த்துருக்கோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிடி, ஏபிடி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ பாருங்கள், ஒன்று 90 டிகிரி, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 30 டிகிரி இருக்குல்ல, அந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம். டான் தீட்டா ஃபார்முலா அப்போசிட் பை அட்ஜசன் சைட், அப்போசிட் என்னது பிடி, அட்ஜசன் வந்து ஏபி. இப்போ ஏ பி வேல்யூ பிடி வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ பிடி வேல்யூ என்ன நமக்கு தெரியுமான்னு பார்க்கலாம், ஒன்றா பார்க்கலாம். இப்போ ரெக்டாங்கிள் பார்த்திங்கன்னா, ரெக்டாங்கிளோட கான்செப்ட் பற்றி பார்க்கும்போது ஏஇ 13 அப்படின்னா பிடியும் 13ஆக தான் இருக்கும். அப்போ ஏஇ பிடி ரெண்டு ஈக்குவலாக இருக்கும், ரெக்டாங்கிள் ஆப்போசிட்ஸ் ஈக்குவல். ஸோ இப்போ ஏஇ 13 பிடியும் 13 13 நம்ம எடுத்துக்கிட்டோம். அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், பிடிக்கு 13 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 30 டிகிரியோட வேல்யூ, 30 டிகிரிக்கு வேல்யூ நமக்கு தெரியும், 1/√3, அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். பிடியோட வேல்யூ என்ன அதுவும் தெரியும், 13 13, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏபி தான் தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 × ஏபி 13 × √3 வந்துடும். 13 × √3 √3 வேல்யூ என்னது 1.732. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 13 × 1.732 ஆன்சர் AB = 22.516. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஏபியோட வேல்யூ வந்து 22.516, அது ஒரு பார்ட் சால்வ் பண்ணிட்டோம். இன் எ ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிளில் 90 டிகிரி மார்க் பண்ணியிருக்கோம், இப்போ 45 டிகிரி இருக்குது. இந்த ட்ரையாங்கிளில் பார்த்திங்கன்னா 90 டிகிரிக்கு இந்த சைடில் 45 டிகிரி, இது வந்து எலிவேஷன் ஆங்கிள் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் 45 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு வந்து பிசி, அட்ஜசன்ட் சைடு வந்து ஏபி. ஏபி தான் நம்ம சால்வ் பண்ணது இருக்கும், ஆல்ரெடி சால்வ் பண்ணதை எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 1 ஏபி தெரியும், டேன் 45 டிகிரி என்ன 1, அது நமக்கு தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பிசி பை ஏபி, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஏபி கோட்டு பிசி. இப்போ ஈக்குவேஷன் 1 பிசி கோட்டு ஏபி நம்ம இதை எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் 1 நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 அது 22.516 நமக்கு தெரியும், ஏபியோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். அப்போ பிசி அதே ஆன்சர் தான் வரும், பிசி கோட்டு ஏபினா 22.516. எப்போயுமே இந்த முக்கோணத்தில் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒரு 90 இருக்கும், ஒன்று 45 டிகிரி இருக்குன்னா 45 டிகிரி இருக்க ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். இதை எப்போவுமே நம்ம மைண்டில் வச்சுக்கலாம், ஒவ்வொரு டைமும் நம்ம இதை சால்வ் பண்ணும்போது கவனிச்சுக்கணும். அடுத்து ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ நம்ம சால்வ் பண்ணணும், டிசி தான் நமக்கு சால்வ் பண்ண வேண்டிய ஆன்சர். டிசி அப்படிங்கிறது இப்போ எல்லோவில் ஷேர் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள், அதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். டிசி அப்படிங்கிறது ரெண்டு பார்ட்டாக நம்ம சால்வ் பண்ணணும், டிபியும் அதோட பிசியும் ஆட் பண்ணணும். டிபி ப்ளஸ் பிசி தான் டிசி. ஸோ டிசி ஈக்குவல் டு, இப்போ ஏஇ 13 அந்த ரெக்டாங்கிளில் அந்த ரூல் யூஸ் பண்ணும்போது டிபியும் 13 தான் இருக்கும், டிபி 13 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அடுத்து பிசி ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், அதை ரெண்டையும் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ பிசி தெரியும் டிபி தெரியும் ரெண்டையும் ஆட் பண்ணுவோம், 13 + 22.516 35.516. இப்போ இந்த டெசிமலில் பார்த்தீங்கன்னா 1.6 இருக்குது பாருங்கள், அந்த 1.6 வந்து 6 அந்த 1 ஆட் பண்ண செகண்ட் டெசிமல் வந்து 52 ஆகிடும். ஸோ ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ இஸ் 35.52 மீட்டர். தட்ஸ் ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.